இப்போ ஐயா பேசும்போது சொன்னாங்க இல்லைங்களா, ஹரித்வார் போகும்போது ஒரு சம்பவம் சொன்னாங்க. இதே போல நாம சைலண்டா உட்காந்து நம்ம வீட்லயோ இல்ல நம்மள சுத்தியோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தா நடக்குதுன்னா ஹவு டு ஹேண்டில் இட், சும்மா சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது. ஆமாங்க, உங்களுக்கு உங்களை சுத்தி சிச்சுவேஷன் நடந்ததுன்னா நடக்கட்டுமே. நனவு நிலையே, நனவு நிலை உங்களுடைய நானினால் உங்களுக்கும் விரிக்கப்படுகிறது, அதில் மற்றவர்களும் இயங்குகிறார் போல உங்களுக்கும் ஒரு அஞ்ஞான வாசனை இருக்கு, கரெக்டா? என்னுடைய பெண்ணுன்னு நினைக்கிறேன், என்னுடைய புள்ள நினைக்கிறேன், என்னுடைய சிஷ்யன் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னுடைய வாசனை இல்லை, நான் தானே அப்படி பதிச்சு வச்சிருக்கேன். அதனால தானே நான் வந்து நான் சும்மா இருக்கணுமான்னு கேள்வி கேட்குது. இந்த நான் அதிபதி மாதிரி நினைக்கிறதுனால தான் நீங்க அந்த கேள்வியே வருது உங்ககிட்ட. சீ, ஐ ஆம் சப்போஸ் டு பி தி ஹோஸ்ட் அப்படின்றீங்க. நான் தான் இங்க வந்து விருந்தாளிகளை உபசரிக்கிறதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் வீட்டுல அப்படின்ற மாதிரி நீங்க உங்களை அசியூம் பண்ணிக்கிறீங்கல்ல. அந்த மாதிரிலாம் கூட உத்தரம் இல்ல. ஒரு உடம்புலயே ஆள் இல்ல, உணர்ச்சி எண்ணத்திலயே ஆள் இல்ல, நானிலேயே ஆள் இல்லைன்னா இதுல எல்லாம் இல்லவே இல்லைங்க. அப்படின்னா நீங்க என்ன பொறுப்பு எடுத்துக்க முடியும், என்ன பொறுப்பு தான் துறக்க முடியும், சரிங்களா? அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்க உங்களை இல்லாதத பாத்துக்கிட்டே இருக்கணும். இவங்களை வந்து சுமந்துட்டு இருக்கிறவன் இவன் யாரு, அவங்க கூட முக்கியம் இல்ல. நான் எதுக்கு இவங்களை பத்தி டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன்? Who is the dealer in me who wants to deal? Because the binding comes, எங்க பைண்டிங் வருது? என் பொண்ணு போது தானே வருது, உங்க மூலமா தான் பிறந்தாங்க. அவ வாசனைக்கு அவ பிறந்திருக்கா, அவன் வாசனைக்கு அவன் புள்ளான்ற பேர்ல பிறந்திருக்கான். ரோல்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லையே, ரோல் அவர்தெல்லாம் பாஸ்ட் இல்ல. உங்க வீட்டு நாய்க்குட்டியா இருக்கிறது கூட பாஸ்ட்ங்க. உங்க வீட்டு செவத்துல ஒரு பள்ளி போயிட்டு இருக்கு, அது கூட உங்க வீட்டையே தேர்ந்தெடுக்கணும். நீங்களா பந்தப்படுத்திட்டீங்கன்னா பாத்ரூம் போல பள்ளியே வரக்கூடாது, கருப்பாப்பிச்சு வரக்கூடாது, நீங்க தான் மனக்கட்டணும். ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற அழுக்கத்தான் பார்க்கணும். நம்ம வாசனைன்றது உள்ள ஏறினது, பார்க்காமல் இருந்தீங்கன்னா வாசனை ஏறுங்க. புத்தம்பது வீடு தாங்க, 6 மாசமா அவங்க யாருமே போல, கிரகப்பிரவேசம் தள்ளி வச்சிட்டோம் கொரோனானால. நீங்க போல என்ன என்ன செலந்தி பூச்சி கிரகப்பிரவேசம் பண்ணிடும், கரப்பாம்பூச்சி கிரகப்பிரவேசம் பண்ணிடும், பள்ளி கிரகப்பிரவேசம் பண்ணிடும், தூசு தும்பு எல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணிடும். பண்ணிடுமா இல்லையா? இட்ஸ் நாட் நியூ ஹவுஸ் அட் ஆல். சோ இங்க வந்து தானா நடந்துகிட்டு இருக்கு. பார்க்காமல் இருந்தா நான் பாவம் கொழுத்து வளரும். நம்ம எப்ப வந்து இப்ப நினைக்காம இருக்கோம் சொல்லுங்க, எப்பயாவது நினைக்காம இருக்குமா? தாட்ஸ் எதுக்கு வரணும்? பயம தாட்ஸ் வந்துட்டு இருக்கா இல்லையா? அவள அப்படின்னா விட்டுட்டோம்னு அர்த்தம். எனக்கு தாட்ஸ் வருது இல்லையே, தேவையில்லையே. ஏன் இருக்கணும் தாட்ஸ்? ஏன் உயிர்ப்புள்ளவனா கூட இருக்கணும்? ஏன் சுமக்கூடமா நானு என் உயிரை? என் வேலையா இது? ஞானின்றவன் எப்படி இருப்பானா? ஏய் இருந்தா இருந்துக்கோ, இல்லாட்டி போடணும் உயிரை கூட, புரியுமா? போடணும்னா செய்யுங்கு. பகவான சொல்லுவார், பகவான 4 பேர் சுமக்கணும், நான் சுமந்துட்டு இருக்கேன்னு வரட்டும். என்ன 5 பேருக்கு முடிஞ்சு போச்சு, என்ன விஷயம் தெரிஞ்சு போச்சு? உயிர், உடம்பு, எண்ண ஓட்டம், உணர்ச்சி, இதெல்லாம் தானே ஒரு கட்டமைப்பு மாதிரி இருக்கு. அதை நான் வந்து நடத்துறவர் மாதிரி இருக்காருல்ல, நனவு நிலை தூரம். அதனுடைய மிஸ்ட்ரியா இருக்கிறத தவிர இங்க வேற ஒண்ணுமே கிடையாது, சரிங்களா? கொள்ளமா இப்போ நம்மளுடைய நனவு நிலையில நம்மளுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. நான் பர்ஃபெக்டா செட்டில் பண்றது, வைக்க வேண்டிய இடத்துல வைக்க, அதனுடைய இன்மையை உணர்வது, அதை பர்ஃபெக்டா பண்றான். 25 வருஷமா தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சுது. இந்த அரை மணி நேர ஒரு பெருமைக்கு இவ்வளவு நாள் நான் அறியாமைக்கு ஆட்பட்டு இருந்தேன், அது கூட தெரியுது அவனுக்கு, புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஆன்ம ஞானம் இன்னைக்கும் வந்துடும். எல்லாரும் இதுதான் பொருள், ஐயன் நான் சுரூபம் ஆழ்ந்த உறக்கம்தான். நான் 100,000 தடவை இப்ப சொன்னாலும் நீங்க உணரும் போது உணர்றதுன்றது ஒரு பெரிய பிரம்மாண்டமான அனுபவமா இருக்கும். என்ன பொய் ஸ்ட்ரக்சர் விழுறது தான் இங்க வந்து பெரிய விஷயம். அதுக்குத்தான் மாணிக்க வாசகர் பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்து அருளி. குருவா வரவர் வந்து ஞானமே, முக்தி லபிக்கக்கூடிய பிறவியா இருந்தா தான் உணர்ந்த குரு இருப்பாரு, இல்லாட்டி அவர் இருக்க மாட்டாருங்க. எல்லாம் போலி குரு தான் இருப்பான். முக்திக்கு போதுல இன்னும் பந்தம், நூறு பிறவி ஓடும்னா போலிக்கிற கிட்ட போய் மாட்டுவோம், இல்லாட்டி நீங்களாவது திருந்துவீங்க. நீங்களாவது சம்சாரத்துல ஆசைப்பட்டு தப்பு பண்ணி இது பண்ணி குத்தமான பண்ண இது பண்ணி எல்லாம் திருடலாம். இந்த குரு என்ன பண்ணுவான், இன்னும் பெரிய ரூட் எடுப்பான், புரியுதுங்களா? ஆன்மீகம் சொல்லிட்டு என்ன, அவர் உணர்வேன் ஈஸியா இருக்கிறத விட்டுட்டாரு அவரு, அவரே உணராதுனால முக்தி லபிக்கலைன்னா போலி குருவும் இருப்பான். முக்தி பிறவியா இல்லைன்னா போலி குரு கிட்ட இருப்பீங்க. முக்தி இருக்க போதுன்னா உணர்ந்த குரு கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முக்தி கேரண்டின்னு அர்த்தம். முக்தி கேரண்டின்னா உயிர் போறது கிடையாது,
புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இவன் வந்து முக்தி அடைஞ்சிட்டான், இங்கேயே முக்தி அடைஞ்சிட்டான். 25 வருஷமா அனாதையா இருந்த நான் பாவத்தை இன்னைக்கு யாரோ தி வந்தா திடீர்னு கனவு மாதிரி நடந்திருக்கா இல்லையா? அவனுக்கு திருப்தியா தூங்குவான். ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா கட்டெல்லாம் விழுந்து அதையும் கரெக்டா செட்டில் பண்ணிடுவான். இந்த இந்த இப்ப வந்து இது இதை பிடிச்சிருந்த ஒரு அனானிமிட்டி அநாத தன்மை அது போயிடுச்சு. ஆனாலும் இந்த உடம்பு வந்து கர்ணன்ற பேர்ல இது நாள் வரைக்கும் வாழ்ந்துருந்தது, அதை கூட நீ வந்து இன்னும் சாகர வரைக்கும் மெயின்டைன் பண்ண அப்படின்னு அந்த ஸ்டெப்பையும் கரெக்டா பண்ணும். அப்புறம் செத்த பிறகு இந்த பொய் உடம்பு, பொய் உடம்பை கிளைம் பண்ணு, அன்னைக்கு டிக்ளேர் பண்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொய் உடம்புக்கும் பர்ஃபெக்டா முடிச்சு வைக்கிறான். புரியுதுங்களா? இந்த மாதிரி நான் வந்து வாழும்போது தெரியணும் இந்த உயிர் இயங்கிட்டு இருக்கு, ரத்தம் ஓடுது, எல்லாம் ஓடுது, இதெல்லாமே நான் இந்த பிளம்பிங் கனெக்ஷன், இந்த ட்ரைனேஜ் கனெக்ஷனு, ஆம்பளைன்றது பொம்பளைன்றது, இந்த அளவுக்கு உணர்ச்சிகளை கடக்கிறது தானே இங்க வந்து ஆக்சுவல் சாதகம். இதுதானே பொய்யாயினவர் எல்லாம் பொய்யகல்ல வந்தவர்களே. அதை அவன் பர்ஃபெக்டா பண்ணி காமிக்கிறான். அந்த இவ்வளவு வருஷ வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு 25 வருஷமா தெரியாதவனா வாழ்ந்த மாதிரி காமிச்சு இப்படி கொண்டு வந்து முடிக்கிறான். இதை பர்ஃபெக்டா பண்ண விதத்துல இதுதான் ஆக்சுவலா சாதகம், விசார சாதகம் இதுதான். அதுக்குதான் எது கர்ணன் போட்டோம்னா விசாரம். சாதாரணமாவே இந்த உணர்ச்சியில நான் வந்து பாத்தீங்களா, இந்த ஸ்பிளிட் செகண்ட் ஞாபகம் வித விதமா எல்லாம் பாஸ்ட்டுங்க. இது நம்மளுக்கு தெரியாது, இதை உணர்த்தவர் உணர்ந்தவர் தான் உணர்த்த முடியும். எந்த எவனும் குருன்ற பேர்ல இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு கூட அவனுக்கு நடுங்கிடுவான். எங்கிருந்து வருதுன்றது அவனுக்கு தெரியவே தெரியாது. என்னமோ இவன் திங்க் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உண்மையை உடைச்சு சொல்லக்கூடியவர் உணர்ந்தவர் தான். என்ன சொல்றோம் நம்ம, எல்லாம் பாஸ்ட், மைண்டே பாஸ்ட், மைண்டுன்னு ஒரு பொருளே இல்லை. பகவான் ரமண மகர்ஷி என்ன சொல்றாரு, மனத்தின் குருவை மறவாது உசாவ, மனம் என ஒன்று இல்லை உந்தி பெற. மனம்ன்ற சாப்ட்வேரே இல்லப்பா. திருமூலர்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. இப்ப எப்பவே ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு எடுத்தோம், உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். அப்படியே கர்ப்பகிரகம் மாதிரி கோவிலை போட்டு மூணு பிரகாரம் போட்டு மூணு உடல்களை போட்டு மையத்துல ஆன்ம ஜோதி போல ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது அது, அதுக்கு வடிவம் இல்லை. இது வடிவம் இருக்கிறதெல்லாம் அதுக்கு நம்ம இதை நம்பணுமா? அதனால அங்கேயாவது வெயிட் பண்ணுவோமே தவிர இதை நம்ப மாட்டோம். புரியுதுங்களா? இங்க பாருங்க, அவனுடைய நான்பாவத்தை சிக்குற வைக்கிது பாருங்க. உறவுகள் நான் எது பண்ணாலும் தப்பாயிடும். புரியுதுங்களா? அம்மா தெரிஞ்சாலும் தப்பு, அம்மா தெரியலனாலும் தப்பு. தெரியாத வரைக்கும் அதுக்கோசரம் ஏக்கும், தெரிஞ்ச பிறகு அதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அதை இவனாவது நல்லா பண்ணிடுறான். என்ன பண்ணிடுறான், 25 வருஷமா நான் இது பண்ணதே வேஸ்டா அப்படின்னு அவன் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல தெரிஞ்சிருது. இவன் எனக்கு அம்மான்னு தெரிஞ்சு என்ன தெரியாம என்ன தெரிஞ்சதுனால நான் அனர்த்தம் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றான் சீக்கிரசிய என்னோட டெத்து வரைக்கும் அப்படி கரெக்டா ஹேண்டில் பண்ணிக்கிறான். இங்க ஆன்ம ஞானமும் நம்மளுக்கு வந்துடும், இதுதான் தெரிஞ்சிடும். இங்க வந்து அப்பாவா இருப்போம், மகனா இருப்போம், ஆசிரியனா இருப்போம், கம்பெனி அதிபரா இருப்போம், என்னவாடா இருப்போம், அதெல்லாம் சும்மா நான் பாவத்தினுடைய பழைய அட்டாச்மெண்ட்ஸ். அது வந்துட்டு தான் போயிட்டு இருக்கோம். பட் அது நீங்க இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப எப்படி ஆவீங்க? டிட்டாச்மெண்ட் தான் வே ஆஃப் ஃபங்க்ஷனிங். ஹவ் ஆர் யூ அட்டாச்சு கேட்டா அட்டாச்சு நீ டிட்டாச்சு வே. நீங்க அப்பா தான், அப்பா என்னது உடம்பா இல்ல, எண்ணமா இல்ல, உணர்ச்சியா இல்ல, ஏன்னா நானே இல்லப்பா அப்படின்னா இப்ப என்ன அப்பா? அப்பான்றது டப்பான்னு தெரிஞ்சே இருப்போம். காதி டப்பா அவங்களுக்கு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூவை நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போ. இது ஞானம். இந்த ஞானத்துல அவங்களுடைய அஞ்ஞானமும் நம்மளுக்கு தெரியணும் இல்ல, அவங்க மறைக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியணும் இல்ல, அது விலகி போடுமா? உனக்கு மத்தனம்தான் இது பொய்யன்னு தெரிஞ்சது, அது கயிறு பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சது. அவங்க இன்னும் பயந்துருந்தா இருக்காங்க உணர்ச்சிய, அவங்க உணர்ச்சி மயமா தான் இருக்காங்க. நீ அதுக்கு முன்னாடி எவ்வளவு பறை அறிவிச்சு சொன்னாலும் அவங்களுக்கு உள்ள போவாது. எனக்கு 11 வயசு 12 வயசுல என்னதுன்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பேன் எங்க அம்மாவுக்கே சொல்லணும்ட்டு, ஏன்னா எல்லாருக்கும் அவங்க அம்மா தானே டியர் மோஸ்ட். எப்படி சொன்னாலும் போவாது, எப்படி சொன்னாலும் என்ன ஆதங்கப்பட்டாலும் என்ன இது பண்ணாலும் போவாது. யாருக்கு போகணும்னு இருக்கிறதும் நம்ம கிட்ட கிடையாது. எப்படி சொன்னாலும் போவேன்,